சினிமால வெற்றிகளையே அதிகம் பார்த்த எனக்கு அரசியல்ல நிறைய வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பயந்து ஓடுற ஆள் நானில்லை. தவறான எண்ணத்துல என்னை சீண்டினா யாரா இருந்தாலும் தைரியமா திருப்பி அடிப்பேன். நான் யார்னு நிரூபிப்பேன். ஏன்னா நான் ரோஜா. தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இருந்த நடிகை ரோஜா இப்போ ஆந்திர அரசியல்ல தவிர்க்க முடியாத அரசியல்வாதி. அந்த மாநிலத்தின் தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு மாதிரியான சீனியர் தலைவர்களுக்கே செமடஃப் கொடுத்து அதகளம் பண்ற அதிரடி அரசியல்வாதியான ரோஜாவின் திருப்பங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை கதையைத்தான் இந்த கட்டுரையில பார்க்க போறோம். ரோஜாவின் பூர்வீகம் ஆந்திரா. இவங்களோட இயற்பெயர் ஸ்ரீலதா ரெட்டி. இவரோட அப்பா நாகராஜ ரெட்டி தெலுங்கு சினிமாவுல டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. அதனாலதான் 1991 தன் மகளுக்கு சினிமால ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு வந்ததுமே உடனே அவர் பச்சைக்குடி காட்டியிருக்கார். பிரேம தபச்சு அங்கிர தெலுங்கு படத்துல நடிகர் ராஜேந்திர பிரசாத்துக்கு ஜோடியா அறிமுகமானாங்க ரோஜா. அந்த முதல் படமே சூப்பர் ஹிட் ஆகவே படபடனு நிறைய தெலுங்கு படங்கள்ல கமிட் ஆனாங்க. செம்பருத்தி, யா மலர வெச்சார், ஆர் கே செல்வமணி. அப்போ இளம் ஸ்டாரா இருந்த பிரசாந்துக்கும் ரோஜாவுக்கும் இந்த படத்துல கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. செம்பருத்தி படம் சூப்பர் ஹிட்டாக தமிழ் சினிமாலையும் கடகடனு நிறைய படங்கள்ல கமிட் ஆனாங்க. ரோஜா நடிச்ச ரெண்டாவது தமிழ் படம் சூரியன். அதுல சரக்குமாருக்கு ஜோடியா பாட்டு, ரொமான்ஸ், நடிப்புன்னு எல்லா ஏரியாவுலையும் ரோஜா பட்டையை கிளப்பினாங்க. உழைப்பாளி படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஜோடியா, தன் மூணாவது படத்திலேயே பெரிய ஜாக்பாட் கிடைச்சது ரோஜாக்கு. ராஜினிக்கு எல்லா விதத்திலையும் ஈடு கொடுத்து நடிச்சிருந்தாங்க ரோஜா. இந்த ரீல் ஜோடிக்கு ரசிகர்கள் ஏகோபித்த வரவேற்பை கொடுத்ததால அடுத்த வருஷமே வீரா படத்தில் இந்த ஜோடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அதே நேரம் தெலுங்குலையும் மெகா ஸ்டார் சிரஞ்சீவிகள் உட்பட டாப் ஹீரோக்களுடனும் ஜோடியா நடிச்சு டோலிவுட்லையும் முன்னணி நடிகையா வலம் வந்தாங்க. 1990களில் நிறைய நடிகர்களுடன் ரோஜா ஜோடியா நடிச்சிருந்தாலும் பிரபுதேவா ரோஜா ஜோடிக்கு கூடுதலான வரவேற்பு கிடைச்சது. அப்போதைய முன்னணி நடிகர்கள் எல்லார் கூடவும் ஜோடியா நடிச்ச ரோஜா அதிரடிப்படை, இந்து, மக்களாட்சி, ஆயுத பூஜை நினைக்க நேரமில்லை. தன் சினிமா கிராஃப்ல மட்டுமில்லாம காதல் கிராஃப்லையும் ரெக்கார்டு பண்ணவங்கதான் ரோஜா. ஆர் கே செல்வமணி ரோஜா தம்பதி தமிழ் சினிமா நட்சத்திர தம்பதிகள்ல முக்கியமான இடத்தை பிடிக்க. செல்வமணியை விட ரோஜா 10 வயசு இளையவர். ரெண்டு பேருமே வெவ்வேறு மாநிலத்தை சமூகத்தை சேர்ந்தவங்க. 2002 இவங்களோட கல்யாணம் நடந்திருக்கு. ஆம், கல்யாணத்துக்கு அப்புறமா அரசு, சகுனி, காவலன் போன்ற பல திரைப்படங்களில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ல ரோஜா நடிச்சாங்க. 1999 தெலுங்கு தேசம் கட்சியில சேர்ந்து அரசியல் பயணத்தை ஆரம்பிச்ச ரோஜா அது தொடர்ந்து அவருக்கு வருத்தங்களை தந்தது. 2014 சட்டமன்ற தேர்தலில் நகரி தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. 2024 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைஞ்ச ரோஜா இதுக்காக வருத்தப்பட்டு உட்காரலை. இதற்கிடையே எதிர்க்கட்சி வரிசையில இருந்தப்பவும் அமைச்சரா இருந்தப்பவும் ரோஜா எதிர்கொண்ட விமர்சனங்கள் மிகவும் மோசமானவை. இந்த மாதிரியான இக்கட்டான நேரத்துல ரோஜா உச்சரிக்க தவறாத விஷயம் என்னன்னா, அரசியல்ல இப்பவும் எனக்கெதிரா குடைச்சல் கொடுக்கிறாங்க. இவர் எப்பவுமே போல்டு அண்ட் ஸ்ட்ராங்கான உமன் என்ற நிலைப்பாட்டில் நிலைத்து இருக்கும்.